ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருத்துவம், ஆன்மீகம், அறிவியலில் பெருமளவு பயன்படுத்தக்கூடிய இந்த துளசி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த துளசி செடியை எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், எப்படி வளர்க்கணும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் துளசி செடியில் உள்ள ஒவ்வொரு இலையும் நல்லா பெரியதாகவும், அதுக்கப்புறம் அந்த செடி நல்லா செழிப்பாகவும், நல்லா ஒரு மரம் மாதிரி எப்படி வளர்க்கலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க துளசியை நம்ம எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த துளசியை வளர்க்க ஒரு 6 இன்ச் அளவுக்கு மண் இருந்தாலே போதும், அதில் நம்ம துளசி வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் முக்கியமாக இதை மாதிரி இளம் நாற்றை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இளம் நாற்றை தேர்ந்தெடுக்கும் பொழுது தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த துளசியை நம்மளால் வளர்க்க முடியும். துளசியில் நிறைய விதைகள் வரும், அதை பயன்படுத்தி நம்ம இளம் நாற்று எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நம்ம நர்சரியிலே வாங்கிட்டு வந்து நம்ம அதை பயன்படுத்தலாம். அடுத்தது மண்கலவை. இதுக்கு பயன்படுத்தக்கூடிய மண்கலவைன்னு பார்த்திங்கன்னா மிகவும் மிருதுவாக இருக்கணுங்க. அதாவது இறுகும்படி இருக்கக்கூடாது, நல்லா மிருதுவாக இருக்கணும். அதுக்காக நம்ம மணல் கூட ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு லேயராக கூட நம்ம மணலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக இதோட மண்கலவையில் நம்ம கோகோ பிட் சேர்க்கணும். அப்படி கோகோ பிட் சேர்க்கும்போது மண்கலவை பார்த்திங்கன்னா மிருதுவாக இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்தது துளசி செடியை எங்கே வச்சு வளர்க்கணும். அதாவது துளசி செடியை அதிக வெயில் இருக்கிற இடத்துல வச்சு வளர்க்கக்கூடாது. நிழலும் வெயிலும் சேர்ந்த இடத்துல வச்சு நம்ம வளர்க்கணும். ஏன்னு பார்த்தா அந்த துளசி செடியில் உள்ள ஒவ்வொரு இலையும் பார்த்திங்கன்னா மிருதுவாக இருக்கும். அதிக வெயில் அதனால் தாங்க முடியாது. இப்போ அதிக வெயில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி கீழே கொட்டிடும். அதனால தான் அந்த நிழல் சேர்ந்த இடத்துல வச்சு நம்ம வளர்த்தோன்னா நல்லா வளரும். இப்போ நம்ம மொட்டை மாடியில் வச்சு நம்ம வளர்க்கணும் அப்படின்னா நிறைய செடிகளை வச்சு வளர்த்துட்ருப்போம். அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசி செடியை வச்சு நம்ம வளர்க்கலாம். அதோட நிழலை சேர்ந்து இதுவும் நல்லா வளரும். அடுத்தது எப்படி வளர்க்கணும். கரெக்டாக செடி வச்சு ஒரு 20-30 நாளில் மேலே வந்து சின்னதாக முட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து பூக்களும் பூக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொட்டோட சேர்த்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கும் பொழுது நிறைய கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து வரும். அப்படி வரும்பொழுது துளசி செடி நல்லா அடர்த்தியாக வளர்ந்து வரும். அதுக்கப்புறம் முக்கியமாக துளசி செடிக்கு தாராளமாக நம்ம தண்ணி கொடுக்கணுங்க. ஒரு நாளைக்கு 2 முறை கொடுக்கணும். இதுவே வெயில் காலமாக இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 3 முறை கூட நம்ம துளசி செடிக்கு தண்ணி கொடுக்கலாம். இந்த துளசி செடியோட வேர்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவு ஈரப்பதத்தை விரும்பக்கூடியது. அதனால் நம்ம செடி வைக்கும் பொழுது கொஞ்சம் அடியில் லேயர் வந்து கோகோபீட் போட்டிருந்தோம் அப்படின்னா ஈரப்பதம் எப்பொழுதும் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். துளசி செடி வளர்க்க மண் தொட்டி கிடைச்சாலும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். மண் தொட்டி எப்பொழுதுமே குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது. அதனால் துளசி செடி வளர்க்க நம்ம மண் தொட்டியை பயன்படுத்தலாம். இப்போ அப்படி வச்ச ஒரு செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். நிறைய கிளைகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த கிளைகள் உள்ள ஒவ்வொரு இலையும் எந்த அளவுக்கு பெரியதாக இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு இப்போ பார்க்கலாம். அடுத்தது பராமரிப்பு. இதை பராமரிப்பது என்பது எளிமையானது தான், ஆனால் அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். என்னென்னா ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்கன்னா இது நுனியில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வைக்கும். இது எல்லா கிளையிலும் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பூக்களை நம்ம இனிஷியலாகவே கட் பண்ணி எடுத்துடணும். எல்லா கிளைகள் இருக்கக்கூடிய பூக்களையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி கட் பண்ணி எடுக்கும்போது நிறைய கிளைகள் வரும். அந்த கிளைகளில் உள்ள இலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரியதாக இருக்கும். ஏன்னா பூக்களுக்கு போக வேண்டிய சத்துக்கள் எல்லாமே இந்த இலைகளுக்கு போகும். அப்படி போகும்போது இலையும் நல்லா பெரியதாக இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ்கள் வரும். அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக இந்த துளசி செடியில் வரக்கூடிய பூக்களுக்கு அதிகமான பூச்சிகள் வரும். அந்த பூக்கள்லேருந்து விதையாக மாறும் பொழுது அந்த விதையை தேடி நிறைய பூச்சிகள் வர ஆரம்பிக்கும். அப்படி நம்ம அதை இனிஷியலாகவே கட் பண்ணி எடுக்கும் பொழுது எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நம்ம அதை காப்பாற்ற முடியும். இதோட சத்துக்களும் வீணாகாமல் நம்ம தவிர்க்க முடியும். இதுதான் இதோட முக்கியமான பராமரிப்பு. இதிலிருந்து கட் பண்ணி எடுத்த அந்த துளசி செடி பூக்கள் அந்த இலைகளை எல்லாமே நம்ம பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட அந்த துளசி செடியோட அடியில் நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா அதுவே அதுக்கு உரமாக மாறும். அடுத்தது இதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொழு உரம் தாங்க. அதாவது மாட்டு சாண எருவில் மட்டும்தான் இது அருமையாக வளரக்கூடியது. ஒரு கைப்பிடி அளவு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 விரல் மொத்தத்துக்கு அதோட தடிமனும் கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு அதோடய உயரமும் வளர்ந்துருக்கு. இதோட முக்கியமான பயன் என்னென்னு பார்ப்போம். நார்மலாக இதோட பயன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவத்தில் பயன்படுத்துவோம், பூஜையில் பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லைங்க, இதோட முக்கியமான ஒரு பயன் இருக்குது நம்மளுக்கு.
இது சுற்றுச்சூழலுக்கு நண்பனாக விளங்குதுங்க. அதாவது காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக நம்மளுக்கு மாற்றி கொடுக்குது. அது மட்டும் இல்லை, வளிமண்டலத்தில் உள்ள மாசுபடிந்த காற்றை கூட இது தூய்மையாக காற்றாக மாற்றி நம்மளுக்கு கொடுக்குது. அதனால் இது சுற்றுச்சூழலின் நண்பன் கூட நம்ம அழைக்கலாம். அதனால் ஒவ்வொரு வீட்டிலையும் முக்கியமாக இருக்க வேண்டிய செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த துளசி செடி. எந்த செடியும் இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு துளசி செடியாவது நம்ம வீட்டில் வளர்க்கணும். நம்மலாம் எப்படி வீட்டை க்ளீன் பண்ணி கிருமி நாசினியை பயன்படுத்தி வீட்டை க்ளீன் பண்ணுறோம், அதை மாதிரி நம்மளுடைய உடம்பை க்ளீன் பண்ண இந்த துளசி பயன்படுதுங்க. அதாவது ஒரு நாலு துளசி தினமும் நம்ம சாப்பிட்டு அதோட சாரை நம்ம முழுங்கி வந்தாலே போதும், வாய் வயிறு குடல் சம்பந்தமான பிரச்சனை வாழ்நாள் முழக்க வராது. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த துளசி. இந்த துளசியை நம்ம வீட்டில் வளர்த்து அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம். கண்டிப்பாக வீட்டில் ஒரு துளசியை வளருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அருண் டெரஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.